அன்பு நேயர்களுக்கு அடியேன் கணேஷ் மகராஜின் நமஸ்காரங்கள். இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் பன்னிரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான பலன்களை நாம் பார்க்கின்றோம். இது பொதுவான பலன்கள் தானே ஒழிய அவரவருக்கு நடக்கும் தசா புத்தி, அவரவருக்கு நடக்கும் அந்த கோல்சாரம் என்று சொல்லப்படுவது, அதேபோன்று அவரவர் ஜாதகத்திலே கிரகங்கள் இருக்கும் நிலை, கிரக யுத்தம் என்று சொல்கிறார் போல, உதாரணத்துக்கு சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது என்றால் அந்த பாவத்திலே கிரக யுத்தம் நடக்கிறது, அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கணும். எனவே அவரவர்களுக்கும் ஒவ்வொரு லக்னப்படி சுபகிரகம் அசுபகிரகம் இருக்கும், அதற்கு ஏற்றார் போல பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். இது பொதுவான பலன்கள். செவ்வாயை ஆதிக்கமாக கொண்ட காலபுருஷனின் முதல் ராசியான மேஷம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும், நீண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, பணவரவு வரும் நாள் இந்த நாள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, புத்தம்புது முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள், மாற்றங்கள் செய்வீர்கள், உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் நாள் இந்த நாள். பொதுவாக மேஷராசிக்காரெல்லாம் ஒரு உழைக்கணும்னா அதில் இறங்கிடுவா தீவிரமாக, இல்லையா ஒரேடியாக தூங்குறது. எனவே செவ்வாயுடைய காரகத்துவமாக மேஷராசி வருகிறது. மேஷராசி என்பது ஒரு நெருப்பு ராசி. அடுத்து நிலராசியான ரிஷபராசி நேயர்களே, சுக்கரனை ஆதிக்கமாக கொண்டவர்கள், எனவே ஆயக்கலைகள் 64 கைத்தேர்ந்தவர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு பேச்சு திறன் அதிகமாக உண்டு, அதே நேரத்திலே கலை உணர்ச்சி அதிகமாக உண்டு, கலைத்திறன் உண்டு. இன்று சந்திர பகவான் ரிஷபசீரிஷம் நட்சத்திரத்திலே ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகப் போகிறார். எனவே இன்று மாலை வரை சற்று ஒரு சின்ன சின்ன காரியங்களில் தடுமாற்றம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், மறதி இருக்கும், அதெல்லாம் சற்று கவனமாக இருந்தால் போதும். விநாயகர் வழிபாடு மற்றும் ராசிக்கே உரிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் வழிபாடு, இதையெல்லாம் செய்து கொண்டால் இவர்கள் மதியத்திற்கு மேல் இவர்களுக்கு நல்லதோர் முயற்சி பலிதமாகும். எனவே மாலை வரை எதையும் கவனமாக செய்வது நல்லது. அடுத்து புதனை ஆதிக்க கிரகமாக கொண்ட மிதுனம் ராசி நேயர்களே, இது காற்று ராசி, எனவே வாயு பகவானின் புத்திரன் ஆஞ்சநேயரை வழிபடுவது, கருட பகவானை வழிபடும் போது அந்த பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்கிற மாதிரி கருட பகவான் பெரிய திருவடி, குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளாய ச விஷ்ணுவாகன நமஸ்துப்யம் பக்ஷிராஜாயதே நமகான்னு சொல்லி கருட பகவானை வணங்கலாம். கருடனை வணங்கினா அதே போதும், நாகதோஷங்கள் இருக்காது என்று சொல்வார்கள். அமிர்த கலசத்தை ஏந்தி வருபவர் கருட பகவான், நோய்களுக்கும் அவரை வழிபடலாம். திருச்சேரையில் நாச்சியார் கோயில்கிட்ட அந்த கல்கருடன் கோயில் உள்ளது, முடிஞ்சவா அதுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எனவே மிதுனம் ராசினியர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதில், இந்த அஷ்டமத்து சனி விலகும் வரை விட்டு கொடுத்தல் வேண்டும், பொறுமை வேண்டும், ஆற்றி மனஸ்தாபம் வச்சுக்கவே வேண்டாம், ஆடம்பர செலவுகள் வேண்டாம், சேமிப்பு வேண்டும், எல்லோர்ட்டையும் கனிவாக பழகணும், இப்போ தான் கோபம் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதை கவனமாக நாம் முன்னேற்பாடாக நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நீர் ராசியான கடகம் ராசி நேயர்களே, பொதுவாக கடகம்னா அந்த கடல் நீரை சொல்வது கடகம். குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும், மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். தாயார் மீது அதீத பாசம் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு இன்று தாயாரின் ஆசீர்வாதம் உண்டு. அவர்கள் தாயாரை நல்லா வச்சிருந்தாலே வாழ்க்கை முழுக்க கடகராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள். அக்கா தந்தையாரை விட்டுறணும்னு சொல்லலை, அவரையும் தாய்ஸ்தானத்திலே வைத்துத்தான் பார்க்க வேண்டும். இருவரும் ஒருவரை காணாமல் போன சில பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. பயணங்கள் புத்துணர்ச்சிக்கு தரும், புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள், சாதித்து காட்டும் நாள் இந்த நாள். அடுத்து நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரியான
ஒரு காட்டுக்கு ஒரே தலைவன் என்கின்ற ஒரு சின்ன ஒரு ஆணவ சிறுகோடு இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே, நிர்வாகத்திறமை அதீதமாக இந்த ராசிக்கு இயற்கையிலேயே வந்து விடுகிறது. அதே போன்று சிம்ம ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். விலகி இருந்தவர்கள் திருப்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது ஒப்பந்தங்கள் உண்டு. கடமை உணர்ச்சியோடு செயல்படுவதிலே இன்று உங்களை கட்டிக்கு ஆளே கிடையாது. அடுத்து புதனின் வீடான கன்னிராசினியர்களே, திரிகோண வீடு புதன் இங்கே தான் உச்சமாகிறது. முக்காவாசி கன்னிராசிக்காரா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாள். உச்சமாக இருக்குது ஒரு கிரகம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறது ஒன்றும் இல்லை. அந்த உச்சம் பெற்ற கிரகம் அதன் காரகத்துவம் ஒரு ஜாதகரை ஆளும். புதன் உச்சமாக இருக்குன்னு சொன்னால் அந்த புத பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலே, அதனால் இப்போ கன்னிராசியிலே புதன் உச்சம். அதனால புதன் என்ன பண்ணணும்னா தன் சிந்தனையை பண்ணி சிந்தனை செய்து கொண்டே இருக்க செய்யும். புதன் உச்சமாக இருக்கும் ஒருவன் நைட்டு தூங்கவே மாட்டான். ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டுக்கொண்டு அதை நினச்சிட்டு சிந்தனைகள், நாளைக்கு என்ன பண்ணலாம், இது செஞ்சது எப்படி, இது எப்படி போய் முடியும், நான் சிந்தனையிலேயே விழுந்து கொண்டு இருப்பார்கள். இதே சுக்கிரன் உச்சமாக இருப்பவர்கள் எப்போதும் அந்த சுகபோகத்தை நினைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை செய்வது, ஒரு வீடு கட்டுறதை பற்றி, ஒரு வாகனம் வாங்குவதை பற்றி, பொதுவாக பணம் நம்மை ஆளக்கூடாது, பணத்தை நாம் ஆளணுங்கிற மாதிரி பெரிய பணக்காரா கோடீஸ்வரால் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார். அந்த பணத்தை காப்பதே அவனுக்கு வாழ்நாளில் சரியாக போடும். எனவே உச்சமான கிரகம் என்று நாம் சொல்வது அந்த கிரகங்கள் நம்மை ஆளும். எனவே அதே நீச்சமான கிரகங்களை நாம் ஆளலாம், அதற்காக நாம் வாழ்வது நல்லது. பொதுவாக பரிகாரங்கள் என்றாலே அது நம் குலதெய்வ வழிபாட்டையும் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தையும் செய்வது தான். அடுத்து துலாம் ராசி நேயர்கள், சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களை, நீங்கள் சந்திராஷ்டிரமம் முழுக்க இருக்கிறதுனால சில விஷயங்களில் திட்டமிட்டு ஒன்றாகவும் நடப்பது உண்டாகவும், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு செய்ய அது வேற ஒரு முடிவாக போகிறது கடவுளோட கையில் இருக்குது. இந்த கோபங்களை பிள்ளைகளிடம் காட்டாதீர்கள். வியாபாரத்திலே இழப்புகள் உண்டு, சின்ன சின்ன இழப்புகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வரலாம், புது எதிரிகள் முளைக்கலாம். எனவே உஷாராக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அடுத்து விருச்சிகம் ராசி நேயர்கள், சுறுசுறுப்பான உழைப்பை கொண்டவர்கள், சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும், விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகளை வாங்குவது நல்லது, அந்த பாக்கியமும் கூடி வரும். மனைவி வழியில் ஆதாயம் பெருகும். வியாபாரத்திலே புது ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் உண்டாகும். மேலும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள், தேவைக்கு ஏற்ற மாதிரி உதவி கிடைக்கும் நாள். அடுத்து தனுசு ராசி நேயர்கள், குருவை ஆதிக்கமாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இது ஒரு நெருப்பு ராசி, குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள், பிரபங்களின் நட்பு கிடைக்கும், நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள். பொதுவாக உபயராசியிடம் ஃபஸ்ட்டு மிக உபயமானது தனுசு ராசி தான். அது ஆன்மீக ராசின்னு சொல்கிறது உண்டு. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். பிறருக்கு உதவுவதிலே முன்னாளாக வந்து நிற்பது தனுசு ராசி. அமோகமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கின்றது. புண்ணியங்கள் நிறைய சேர்ப்பீர்கள். மகர ராசி நேயர்களே, சனி பகவானுடைய ஆட்சி வீடு பலமான வீடு. இப்போ அந்த வீட்டில் தான் சனி பகவான் கோட்சாரப்படி வக்ரகதியில் இருக்கார். எனவே ஏழரை சனியின் பாதிப்புகள் இப்போ ஒரு 120 நாளைக்கு இருக்காது. புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள். சேமிப்பு உயரும் நாள். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் நிர்வாகத்திறமை வெளிப்படும். நினைத்தது நிறைவேறும் நாள் இன்று. அடுத்து கும்பம் ராசினியர்களே, கும்பம் ராசிக்கு சனி பகவானின் திரிகோண வீடு கும்பம் ராசி. எனவே அவரே வந்து விரையாதிபதியாகவும் வருவார் சனி பகவான். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் நாள் இந்த நாள். நண்பர்கள் உதவி செய்வார்கள், புது வேலை கிடைக்கும், சற்று அலைச்சல் உண்டு, உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இருக்கும், பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் இது என்பதால் நடந்த நல்லவற்றை பற்றி யோசிக்கணுமே தவிர
தீயவற்றை பற்றி யோசித்து அது மாறப்போவதில்லை. அடுத்து குருவின் திரிகோண வீடான மீனராசி சேர்ந்தவர்கள், குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியும். சொத்து பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். பெருந்தினர்கள் வருகை உண்டு. வியாபாரத்தில் ஒன்றுக்கு ரெண்டா லாபங்கள் கிடைக்கும். சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வரும். எனவே 12 ராசிகளில் அனைத்து ராசியுமே நல்ல ராசி தான். அது அவரவரின் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5 பாவமும், பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 பாவமான 9 பாவமும் ஒருவருக்கு முக்கியம். அதனால தான் லக்னம் முக்கியம், லக்ன புள்ளி முக்கியம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் லக்னத்தை குறிக்கிறது. பதவி பூரிய பூர்வ புண்ணியானாம் பூர்வ புண்ணியஸ்தானமான லக்னத்திலிருந்து 5 இடத்தை குறிக்கிறது. வர்தனி குல சம்பதாம் 5 இடமான 9 இடத்தை குறிக்கிறது. இந்த 1, 5, 9 என்பதை திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்வார்கள். அது அனைத்து கிரகங்களுக்கும் பொருந்தும். இப்போ செவ்வாய்க்கு 5, 9 கேது இருந்தால் இரத்த குறைபாடு இருக்கும். இதே சூரியனுக்கு 5, 9 செவ்வாய் இருந்தால் கடினமாக உழைத்து முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே போன்று புதனுக்கு 5, 9 ராகு கேது இருந்தால் காதல் வருவது, ஆராய்ச்சி செய்வது, அது போன்ற நிலைகள். எனவே எந்த ஒரு காரகத்துவத்தை பற்றி தெரிய வேண்டுமானாலும் அதனுடைய 5 பாவத்தையும் அது இருக்கும் இடத்திலிருந்து 5 இடத்தையும் 9 இடத்தையும் பொருத்தி பார்த்தால் நமக்கு சுலபமாக அந்த நாடி ஜோதிடம் என்ற ஒரு ஜோதிட வகையிலே நாம் அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாமல்ல என் குரு ஸ்ரீ மகா பெரியவா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். சமர விஷய கோட்டி சாதகானந்த தாட்டி மிருதுகுண பரிபேட்டி மோகிதாதண்ட தோட்டி பரமசிவவதூட்டி பாதுமாம் காமகோட்டின்னு சொல்லி ஸ்ருதிஸ்மிருதி புராணோக்த தர்மமார்க்க ரதம் குரும் பக்தானாம் ஹித பக்தாரம் நமஸ்தே சித்த சித்தையே. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஓம் நமசிவாய, ஓம் நமோ நாராயணாய. அனைவரும் சுபிக்ஷமாக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த கடவுள் ஆசீர்வாதம் புரியட்டும். உங்கள் இலக்கை நோக்கி சென்று அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நமஸ்கார்.